பண்டி என்னடா இது மேம் வர நம்ம இதுக்கு எங்கேயும் வெளியில் போகலன்னு சொல்லிட்டாங்க மை காட் மார்னிங்கே வரேன்னு சொன்னால் இப்போ வரைக்கும் ஆளை காணமே வருவானா வர மாட்டானான்னு தெரியல மேனேஜர் வேற இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் அவர் கேட்டால் நான் என்ன ஆன்சர் பண்ணுறது எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி எங்களுக்கு நாங்கள் தனி ரூம் கேட்டிருந்தோம்ல அந்த ரூம் ரெடி ஆயிடுச்சு ஆண்டி ஐம் சாரிம்மா நான் உங்ககிட்ட மார்னிங்கே இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன் அந்த ரூம் ரெடி ஆயிட்டு இன்றைக்கி இன்னைக்கு ஈவினிங் ரெடி ஆகிடும் நான் வேற ஒரு டென்ஷன்ல இருந்ததால நான் மறந்துட்டேன் உமை குட்னஸ் அந்த பெயிண்டர் இன்னைக்கு வருவானா மாட்டானா இருக்கீங்க நானும் ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கே கிறிஸ்மஸ் கிட்ட வந்துருச்சு இல்லம்மா அதனால வால் பெயிண்டிங் பண்றதுக்காக ஒரு பெயிண்டரை கூப்பிட்டு இருந்தேன் அவன் வர்றேன்னு சொன்னா இப்ப காணோம் அதான் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல மேனேஜர் வேற வந்துருவாரு இதுக்கு எதுக்கு ஆண்டி டென்ஷன் ஆயிக்கிட்டு இருக்கீங்க போன் பண்ணி பாருங்க ஆண்டி நான் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்ல ஹண்ட்ரட் டைம்ஸ்க்கு மேல கால் பண்ணிட்டேம்மா அவன் என்னோட காலை கட் பண்ணி விட்டுட்டு இப்ப சுவிச் ஆஃப் பண்ணிட்டான் அதனால இப்ப என்ன ஆண்டி பிரச்சனை வேற ஏதாவது பெயிண்டரை கூப்பிட்டு பெயிண்ட் பண்ண சொல்லிருங்க அவ்வளவுதானே நோ பண்டி அவன் என்னை ஏமாற்றி அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டான் அதனால தான் என்னால் வேறு யாரையும் கூப்பிட முடியாது அச்சோ இப்பதான் புரியுது அட்வான்ஸ வாங்கிட்டு ஏமாத்திட்டானா இது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆண்டி வேணா நாங்க ஒண்ணு பண்ணிட்டுமா நாங்க எல்லாரும் நல்லா பெயிண்ட் பண்ணுவோம் ஆண்டி நாங்களே ட்ரை பண்ணிட்டுமா நீங்க நல்லா பெயிண்ட் பண்ணுவீங்களா நீங்க சின்ன பசங்க தானே உங்களால எப்படிப்பா பா இவ்ளோ பெரிய வால் பெயிண்ட் பண்ண முடியும் லிசா அங்க பாத்தியா இந்த கேங் வந்து பெயிண்ட் பண்றன்னு சொல்றாங்க நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான்ப்பா இருந்தேன் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் உண்மையாவே சொல்றேன் ரொம்ப நல்லா பெயிண்ட் பண்ணுவாங்க நீங்க வேணா கொடுத்து பாருங்களேன் ஓ உங்கள் மேமே உங்களை பற்றி நல்ல பெருமையாக சொல்கிறாங்களே வேறு பெயிண்டருக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் உங்கள்கிட்டயே கொடுக்குறேன் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் உள்ளே போய் பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா பெயிண்ட் பண்ணுறக்கு தேவையான பெயிண்டிங் கிட் எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லுங்கள் இங்கே சில கலர்ஸ் இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா ஷேட் கார்ட் கூட இருக்கும் எந்தெந்த ஷேட் மிக்ஸ் பண்ணால் எந்தெந்த கலர்ஸ் வரும் அப்படிங்கிறத இந்த ஷேட் மிக்ஸிங் கார்டில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது டவுட்டாக இருந்தால் என்னை கூப்பிடுங்க ஓ எனக்கு புரியுது ஆண்டி ரெண்டு கலரை மிக்ஸ் பண்ணால் ஒரு கலர் வரும் அதானே சொல்கிறீங்க ஓகே ஆண்டி நாங்கள் அப்படியே பண்ணிக்கிறோம் வெரி குட் கைஸ் அதுக்கப்புறம் பெயிண்டிங்க்கு தேவையான எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரஷும் இருக்கும் நீங்கள் எந்த ப்ரஷும் இல்லைன்னு கவலைப்பட தேவை இருக்காது அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரஷ் இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா பண்டி என்னது பண்டி இவ்ளோ பிரஷ் எடுத்துட்டு இருக்காங்க இவ்ளோ பிரஷ் நான் பார்த்ததே இல்ல பண்டி எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு இந்த பிரஷ் எல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு பண்ண தெரியாதுன்னு சொல்லிடு ஹாய் அண்ணா இந்த பிரஷ் எல்லாம் பாக்கறதுக்கு சூப்பரா இருக்குடா நான்சி நான் இந்த மாதிரி பிரஷ் யூஸ் பண்ணிருக்கேன் ஒவ்வொண்ணு எப்படி யூஸ் பண்ணனும் உங்ககிட்ட காமிக்கிற நீங்க இருங்க முதல்ல அந்த ஆன்ட்டி சொல்றத சொல்லி முடிக்கட்டும் மை காட் பங்கி எனக்கு இந்த பிரஷஸ் எல்லாம் பாக்கும்போது அந்த ஆன்ட்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்க மாதிரி எனக்கு தோணுது உண்மையாவே நம்மனால அந்த பெயிண்டர் மாதிரி பெயிண்ட் பண்ணிட முடியுமா எதுவும் சொதப்பிர கூடாதல பங்கி இங்க பாத்தியா ரோலர் எல்லாம் கூட இருக்கு இந்த ரோலர் எல்லாம் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதே இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் ஆக்சுவலி பெரிய ஆர்ட் ஒர்க்கில் யூஸ் பண்ணுறது ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி கூட பெயிண்ட் பண்ணலாம் எனக்கு இப்பதான் ஆன்ட்டி புரியுது ஆக்சுவலி அந்த பெயிண்டர் வந்து ஒரு நார்மல் பெயிண்டர் மட்டும் இல்லப்பா ஒரு ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன் இவங்க ஆர்ட் பெயிண்டிங்கா அவره கூப்பிட்டு இருக்காங்க நீங்க கவலைப்படாம இருங்க ஒவ்வொரு பிரஷ் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் எதுக்காக பண்டி இப்படி প্যাலட்ல எல்லா கலர்ஸையும் போட்டு வச்சிருக்க? இப்ப डायरेक्टली பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ண போறமா? அதுதான் இல்ல லில்லி அந்த தப்பை மட்டும் யாரும் பண்ணிடவே கூடாது ஃபர்ஸ்ட் நம்ம புதுசா ஒரு இடத்துல புது பிரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு கலரும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்

நான் பாரு இது சூப்பராக வரும் தெரியுமா இதை தான் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கடா இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் இது வந்து மாடர்ன் ஆர்ட் கூட வரும் அது மட்டும் இல்லை நீ ஏற்கனவே ரெட் கலர் பிங்க் கலர் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அது மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பெயிண்டிங் மாதிரி வரும் புரியுதா பண்டி சூப்பர் பண்டி இந்த பிரஷ் பத்தி கத்துக்கறக்கே ஒரு நாள் ஆகும் போல இருக்கு இத வச்சு எங்க பண்டி இன்னைக்குள்ள நம்ம பெயிண்டிங் முடிக்க போறோம் எல்லா பிரஷ் ஓகே பட் இந்த ரோலர் எப்படி யூஸ் பண்ணனும்னு சொல்றயா ஏ லில்லி இந்த ரோலர் யூஸ் பண்றது சிம்பிள் தான் இரு நான் காமிக்கிறேன் இதை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர்ல தொட்டு இந்த மாதிரி பண்ணணும் ஐயோ நான்சி அது அப்படி கிடையாது நான்சி ரோலர் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது என்கிட்ட கூட ரோலர்ல ஃபர்ஸ்ட் எல்லா இடத்துலயும் பெயிண்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து தொட்டுக்கணும் அப்ளை பண்ணிக்கணும் சரியா இல்லாட்டி ரோலர் ஒர்க் ஆகாது இப்ப ரோல் பண்ணி பாரு சூப்பரா ரோல் ஆகும் ஒரு ஹோல் வாலேயே ஜஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ரோலர் இருந்தா பெயிண்ட் பண்ணிடலாம் தெரியுமா வாவ் பண்டி உண்மையாவே ரோலர் யூஸ் எனக்கு இப்பதான் புரியுது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாத்த விட பண்டிக்கு இந்த பிரஷஸ் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியுது சோ நீங்களே மேனேஜ் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன் நான் உள்ள போறே உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கூப்பிடுங்க நான் சி நான் இப்ப பீக்கோக் தான் வரைய போறேன் இந்த ஹோல் வாலுக்கு வர்ற மாதிரி பெருசா வரைய போறேன் சரியா நீ எனக்கு தேவையான பெயிண்ட் பிரஷ் எல்லாத்தையும் எடுத்து கொடு நான் சி வாவ் பண்டி இவ்ளோ பெரிய வால்ல வரைய போறியா நான் சி அக்கா இங்க பாத்தீங்களா இந்த ஹோட்டல்ல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு

நீ பெயிண்ட் அடிக்கிறத டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும் அந்த பக்கம் போய் அந்த மோனாவோ லிசாவோ ஏதாவது திட்டம் போடுறாங்களான்னு மட்டும் நீ பாரு ஓகே பீகாக்னா ஆக்சுவலி நம்ம வந்து ப்ளூ யூஸ் பண்ணலாம் இது வந்து பீகாக் ப்ளூ தான் நல்லா பிரைட்டா இருக்கும் அது இல்லாம வந்து இந்த கிளிட்டர் பெயிண்டிங்ல வந்து கிரீன் கூட இருக்கு பர்பிள் கூட இருக்கு அந்த மூணு கலர்ஸ் மட்டும் கொடு நான்சி பண்டி பண்டி இது எப்படி இந்த பீகாக் வந்து நகராம இருக்கே நீ என்ன பண்ணிருக்க சைடுல ஃபுல்லா டேப் போட்டு அசையாம ஒட்டி வச்சிருக்கேன் பாரு இல்லாட்டி கலர்ஸ் அப்படியே கொலாஜ் ஆயிடும் கீழே வந்து அப்படியே பர்பிள் கொடுத்துக்கலாம் எக்ஸாக்டான கலர்ஸ் இல்ல நான்சி இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பண்டி எனக்கு பெயிண்ட் பண்ணனும் ஆசையா இருக்கு ஓகே சோ நான் அந்த கிரீன் கலர் நான் பண்றேன் நீங்க வந்து पर्पल அண்ட் ப்ளூ பண்ணுங்க மோனா இங்க பாத்தியா இந்த கேங்குக்கு வேற வேலையே இல்லன்னு நினைக்கிறேன் இங்க வந்து பெயிண்டிங் பண்ணி அந்த ரிசெப்ஷன் ஆன்ட்டிய வந்து நல்ல ஐஸ் வைக்கணும்னு நினைக்கறாங்க ரோஸ் பாத்து ரோஸ் கேர்ஃபுல்லா பண்ணு கீழ எங்கயாவது விழுந்துறாத ரொம்ப ஹைட்டா இருக்கு கரெக்ட்டா இருக்கு ரோஸ் அதே மாதிரி கண்டினியூ பண்ணு இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்துக்கோ பண்டி பண்டி நீங்க மூணு பேர் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கவே மாட்டீங்க. இரு நான்சி இந்த பீகாக் நாங்க முடிச்சிடறோம் அடுத்துவேணா நீ பண்ணு. ரெண்டு மூணு பேரே சேர்ந்து பண்ணா கரெக்டா வராது நான்சி. பண்டிண்ணா பண்டிண்ணா அந்த பீக்கோட கொண்டக்கி இந்த पर्पल கலர் கொடுங்கடா அப்பதான் நல்ல தூரத்துல இருந்து பார்த்தா கூட பிரைட்டா இருக்கும். அண்ணா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வாவ் சீக்கிரம் அந்த டேப்அ ரிமூவ் பண்ணிட்டு அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு காமி பண்டி. எனக்கு அத பார்க்கணும் ரொம்ப எக்ஸைட்டமென்ட்டோட இருக்கு. கண்டிப்பா சொல்ற மோனா அந்த பீகாக் நல்லாவே வந்திருக்காது நீ வேணா பாரு மோனாக்கா உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அது நல்லா வந்தா என்ன வராட்டி என்ன நீங்க அந்த பக்கம் உள்ள போங்க எங்க பெயிண்டிங்க வந்து டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்காதீங்க அண்ணா நான் கீழ இருந்து மேலே வரைக்கும் செக் பண்ணிட்டேன் கேப் விடாம எல்லா இடத்துலயும் பெயிண்ட் பண்ணியாச்சு நான் நீங்க ரிமூவ் பண்ணலாம் ஓகே இப்போ நான் இந்த டேப்பை ரிமூவ் பண்ண போறேன் எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க பெயிண்டிங் பெருசா இருக்கறதால உங்களுக்கு இடிச்சாலும் எடுக்கும் லில்லி கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோப்பா கடவுளே கரெக்டா வந்தரணும் கரெக்டா வந்தரணும் அந்த ரிசெப்ஷன் ஆன்டி நம்மள நம்பி இந்த வர்க் கொடுத்திருக்காங்க நல்லா வந்தாதான் நம்மள பாராட்டுவாங்க ஆமா நான்சி நம்ம மேம் வேற நம்மள பத்தி பெருமையா சொல்லி வச்சிருக்காங்க கடவுளே எனக்கே கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு பண்டி பண்டி வெயிட் பண்ணு அந்த பீகாக்குடைய அவுட்புட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த பட்டர்ஃப்ளையும் கலர் பண்ணி முடிச்சிடுறேன் நீ சொன்ன மாதிரி இந்த ரோலர் யூஸ் பண்ணியே பண்றேன் பண்டி சூப்பரா வருது இல்ல அதுவும் கரெக்ட் தான் ஆன்சி அந்த பீகாக் கொஞ்சம் காஞ்சிட்டு ரொம்ப வெட்டா இருக்க மாதிரி இருக்கு அந்த yellow கலர்ல நான் சொன்னே இல்ல அந்த மாதிரி சென்டர்ல வெச்சினா நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் இரு பண்டி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ஃபில் பண்ண வேண்டிய ஏரியாஸ் எல்லாம் குட்டி பிரஷ் வச்சு ஃபில் பண்ணிடுறேன் இல்லாட்டி அங்கங்க கேப் கேப்பா தெரியும் நீ கூட நல்ல பெயிண்டிங் கத்துக்கிட்ட நான்சி ஆ அந்த yellow கலர யூஸ் பண்ணு red க்கு yellow தான் நல்ல சூப்பரா இருக்கும் வாவ் பண்டி நீ சொன்ன மாதிரி இது பார்க்கறதுக்கு ரொம்ப பிரைட்டா கலர்ஃபுல்லா இருக்கு பண்டி ஏதோ ஸ்ப்ரே பெயிண்டிங் மாதிரி இருக்கு ஓகே गाइस அடுத்து இந்த பெரிய பட்டர்ஃப்ளை நான் பெயிண்ட் பண்ண போறேன் இந்த பெரிய பிரஷ் வச்சு ஏ ரோஸ் அது அப்படி பண்ண பா அது வந்து கான்ட்ராஸ்ட் குடுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி ஏதாவது பெரிய பிரஷ் வச்சு தான் பெயிண்ட் பண்ணனும் புரியுதா அதுக்கு அப்புறம் ஹைலைட் பண்றதுக்கு தான் அந்த குட்டி பிரஷ் யூஸ் பண்ணனும் நீ பெயிண்ட் பண்றக்கே போய் அந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நோ பட்டி நீ மட்டும் எல்லா பிரஷ் யூஸ் பண்ணே இல்ல சோ நானும் எனக்கும் எல்லா பிரஷ் யூஸ் பண்ணி பார்க்கணும் ஆசையா இருக்கு சோ ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கிறேன் வொர்க் அவுட் ஆகலனா நீ சொன்ன மாதிரி ஃபீல் பண்ணிடுறேன் ஏ ரோஸ் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம சீக்கிரம் முடிக்க முடியாதுப்பா மேம் வேற சொல்லியிருக்காங்க நம்ம இன்னைக்கு வெளியில் போனாலும் போவோம்னு எப்போ பெயிண்டிங் முடிச்சு எப்போ குளிச்சு கிளம்புறது சீக்கிரம் பண்ணுப்பா ஓகே ஓகே டைம் இன்னும் எயிட் ஓ கிளாக் தானே ஆச்சு நம்ம வெளியில் கிளம்புனா கூட நைன் ஓ கிளாக் தானே கிளம்புவோம் இன்னும் ஒன் ஹவர் இருக்கு அதுக்குள்ளே பெயிண்டிங் முடிச்சு குளிச்சு ரெடி ஆயிடலாம் வாவ் ரோஸ் நீ பண்ணியிருக்கிற பட்டர்ஃப்ளை கூட சூப்பராக இருக்குப்பா பண்டி இந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப அழகா வந்திருக்கு இப்போ உன்னோட பீ எப்படி வந்திருக்குன்னு கிழிச்சு காமிச்சிரு பண்டி பண்டியனா நான் போய் அந்த ரிசப்ஷன் ஆண்டியும் நம்ம கிளாஸ் மேமையும் கூப்பிட்டு வந்துட்டுமா என்னது இந்த க்ளாஸி பெயிண்ட்டுங்கிறதுனால நல்லா ஒட்டிக்குச்சு நன்சி இழுத்தா கூட வரமாட்டேங்குது பாருங்களேன் நார்மல் வாட்டர் கலர்ஸ்னா ஒட்டாது ஹே எப்படி வந்திருக்கு பாத்து சொல்லுங்க பண்டி உண்மையாவே சொல்ற நல்லா சூப்பரா வந்திருக்கு பண்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல அந்த ஆன்ட்டிய போய் கூட்டி வரலாமா ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு வீடியோக்கான கிவ் அவே क्वेश्चन பீகாக் வந்து யார் வரையஞ்சது அதுக்கு அப்புறம் பட்டர்ஃப்ளை ரெண்டு யார் வரையஞ்சது இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க थैंक யூ